எனது அன்பு நேயர்களே, வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அந்த ஜென்மச்சனி விலகிய நிலைதான். 17 ஜனவரி 2023 முழுவதுமாக அந்த கோட்டை தாண்டி அவர் எங்கு சென்று விடுவார்? பாதச்சனியாக சென்று விடுவார். இப்போது விபரீத ராஜயோகம் என்றால் என்ன? யோகம் என்றால் கிரகங்கள் இணைந்து நல்லதையோ கெட்டதையோ செய்வது, இதைத்தான் யோகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் யோகம் என்றால் நல்லது என்றே நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்போது இருக்கக்கூடியது விபரீத ராஜயோகம் என்ற அமைப்பை தருகிறது, அனுகூலங்களை தரும். சென்ற பதிவிலே உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், கடன் சார்ந்த விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லேன். இப்போது தனுசு ராசியிலே, இது தனுர் மாதம், வட இந்தியாவிலேயெல்லாம் இதை ஒரு கெட்ட மாதம் என்று சொல்வார்கள், துர்மாதம் என்று கூட சொல்வார்கள். அதனால்தான் முழுவதுமாக அதிகாலையிலே எழ வேண்டும் என்ற அந்த முக்கிய கட்டளையை நம் தென்னகத்தை, குறிப்பாக தமிழகத்திலே இருக்கும். அதிகாலையிலே எழுந்து முக்கியமாக பார்க்கும்போது பெண்களுக்காக இந்த கட்டளைகளாலும் இருக்கும். திருமணமான பெண்களானாலும் சரி, திருமணமாகாத பெண்களுக்கு முக்கியமாக சூரியோதயத்திற்கு முன்பாக எழுந்து திருப்பாவை திருவம்பாவையெல்லாம் பாடக்கூடிய அந்த அமைப்பு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது விஷ்ணுவையோ வணங்குவதற்கான வழிமுறைகளையெல்லாம் பல சொல்வார்கள். காரணம், இந்த தனுர் மாசத்திலே நீங்கள் வெல்வதற்கு ஒரே வழி சூரியனை வேண்டுதல். அதுவும் அதிகாலையிலே எழுந்து சூரியன் எழுவதற்கு முன் நீங்கள் எழ வேண்டும், அர்க்கியம் செய்ய வேண்டும், சூரியனுக்கான வழிபாடு, இல்லையென்றால் சூரியனை பார்த்து ஒரு கும்பிடாவது போட வேண்டும். சூரிய நமஸ்காரம் அல்லது இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு நேரம் இல்லாமலெல்லாம் இருக்காது. ஒருவேளை முடியவில்லை என்றால் இது உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தந்துவிடும். சரி, என்ன, எப்படி விபரீத ராஜயோகம்? 6ஆம் இடத்திற்கு மகர ராசிக்கான அதிபதி, 9ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதியாக இருக்கிறார் புதன். புதன் உங்களுக்கு தரக்கூடிய புத்தி கூர்மையின் காரணமாக இவ்யூகங்களை வகுத்து வென்றால் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றுவிடக்கூடியவர்கள்தான் மகர ராசி, மகர லக்ன தன்பர்கள். அல்லது மகர ராசியாக இருந்து லக்னம் எதுவாக இருந்தாலும் கூட, உங்களுக்கு ஒரு யூகத்தை அமைத்து இதை இப்படி செய்ய வேண்டும் என்று மற்றவர்களிடமிருந்து மாறுபட்ட ஒரு எண்ணத்தில் அதை ஈடுபடுத்தி செய்ய வைத்து அல்லது நீங்களே செய்து ஒரு விஷயத்தை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் தீட்டிய திட்டத்தை நீங்களே செயல்படுத்த முடியும், இல்லையென்றால் வேறு யாரேனும் ஒருவரை செயல்படுத்த வைத்தாவது வெற்றி கண்டு விடுவீர்கள். அப்படிப்பட்ட அமைப்பை தருகிறது இந்த விபரீத ராஜயோகம். இதே சமயத்தில் சென்ற பதிவுகளிலே சொன்னது போல் உடல் நலத்திலே சற்று கவனம், காதல் விவகாரங்களிலே சற்று கவனம். இப்போது உங்களுக்குள் வக்ர கதியிலே இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 8ஆம் பார்வையாக இந்த 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படி 6-8 தொடர்பானது 12ஆம் இடத்திலே அமைவது விபரீத ராஜயோகத்தை தரும். வக்ரகதியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதன் காரணமாக ஏதோ இதில் சற்று ஒரு வேகம், அந்த வேகத்தினால் நாம் எதையும் கெடுத்து கொள்ளக்கூடாது. வேகம் என்பது வேலையிலே வேண்டும், இருந்தாலும் தேவையான அளவிற்கு பேச்சிலே வேகம் இருக்கக்கூடாது. அதாவது தேவையான அழுத்தத்தோடு பேசுவது என்பது வேறு, கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை வீசி எறிவது என்பது வேறு. ஆகையினால் அந்த விஷயத்திலே சற்று கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது மிக முக்கியம். நீங்கள் சொல்லக்கூடிய சொல் வெல்லும் சொல்லாக இருக்கக்கூடிய அமைப்பாக பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லின் மூலமாக அதனுடைய தாக்கங்களை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு இருக்கும். 12ஆம் இடம் என்பது வியாய பாவம், அதாவது ஒரு நஷ்டத்தை தரும் என்பார்கள். ஆனால் இப்போது 12ஆம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன் இந்த இணைவு சற்றேறக்குறைய இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு உங்களுக்கு சக்கை போடக்கூடிய அமைப்பு, வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை உங்களுக்கு அள்ளித்தருவதற்கு சனி பகவான், உங்களுடைய ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இன்னும் சில நாட்கள் அங்குத்தான் இருக்கப் போகிறார். ஆகினாலே அந்த நிலையிலிருந்து, அந்த 1 மாத காலம் அவர் அங்கு இருக்கும்போது, இந்த 12ஆம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் உங்களுக்கு நஷ்டத்தை தருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியானாலும் கூட கையில் இருக்கக்கூடிய பணம் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைவு. உங்களுக்கு தொல்லைகளை அகற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. முக்கியமாக நான் முன்னர் பதிவிலே சொன்னது போன்று, முன்னோர்கள் மூத்தோர்கள் இவர்களை, அதாவது முன்னோர்களை எப்படி மதிப்பது, அவர்களுக்கான மதிப்பு என்பது தென்புலத்தாருக்கு உரிய நேரத்திலே திதி தர்ப்பணம் எல்லாம் தருவது. உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு மதிப்பளிப்பது, குருமார்களினுடைய பேச்சை கேட்பது,
பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு குருவினுடைய ஒரு ஆட்சி வீடு. அவர் மூன்றாம் இடத்துல சென்று அமர்ந்து ஆட்சியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய அருளை பெற வேண்டுமென்றால் இந்த மூத்தோர் பேச்சை கேட்பது என்பது சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியங்களெல்லாம் தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஒரு விஷயத்தில், ஏனென்றால் சனி பகவான் இப்போது ஜென்மச்சனியாக இருக்கிறார், இன்னும் ஒரு 30 ஆண்டு அகாலமாகும் திருப்பி அவர் அந்த இடத்திற்கு வருவதற்கு. ஆகையினால் இன்னும் இந்த 1 மாத காலத்திற்கு சனி பகவான் நேர்மையான முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் செய்யும் விஷயத்திலே 100 விஷயத்தில் ஒரு 40 விஷயமாவது உண்மை இருக்க வேண்டும். அதாவது சதவீதம் அடிப்படையிலே சொன்னாலும் சரி, எண்கள் அடிப்படையிலே ஒரு 40% உண்மையாவது இருக்கிறது. அதாவது உண்மையே இல்லாத விஷயத்தில் ஈடுபட்டால் முரணான ஒரு தண்டனை போன்ற விஷயத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். அந்த செலவு என்பது பிரச்சனைகளை தந்துவிடும். ஆனால் இப்போது உங்களுடைய எதிரிகளை வெல்வதற்கு அற்புத திட்டங்களை எல்லாம் தீட்டி அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் வந்துவிடக்கூடிய அமைப்பு. விபரீத ராஜயோகம் என்றால் என்ன? நான் சில முக்கியஸ்தர்களுடைய ஜாதகத்தை ஆராயும் போது, முன்னாள் பிரதமர் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் ஜாதகத்தை பார்த்தோம் என்றால் அவருக்கு 6, 8, 12 அதிபதிகள் அனைவரும் இணைந்து ஓரிடத்திலே இருப்பார்கள், 8ஆம் இடத்திலே இருப்பார்கள். அங்கு புளூட்டோ என்று சொல்லக்கூடிய அந்த மரண கிரகமும் இணைந்திருக்கும். இப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்பின் காரணமாக அவர் எதிர்பாராத ஒரு விஷயம்தான் இந்திய பிரதமர் பதவி. அவர் அதை பெற்றார். அதை பெற்று அவர் அதில் நீண்ட வருடங்கள் இருந்தார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான், அந்த அளவிற்கு நாம் பிரதமர் ஆகிவிடுவோமா, அரசாளக்கூடிய அமைப்பு இருக்குமா என்றால் நிச்சயம் இருக்கும். உங்களுடைய முயற்சி எப்படியோ அப்படித்தான் உங்களுடைய உயர்வும் இருக்கும். நல்லதை நினைத்தால் உயர்வு, அந்த நல்லதை நோக்கிய உயர்வே உங்களுக்கு இருக்கும். இப்போது இக்கட்டான சூழ்நிலை ஜென்மச்சனி காலத்தில் இருக்கிறோம் என்று யோசித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்த யோசனை உங்களுக்கு பலன் தராது. ஆகையினாலே கையில் தாராளமாக பணம் காசு புரளக்கூடிய அமைப்பை இப்போது ஒரு வகையில் ஏற்படுத்தும். அந்த ஏற்பாட்டின் காரணமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷிக்கக்கூடிய நேரங்களும் இப்போது அமைந்து விடுகிறது. ஆகையினால் மங்கள நிகழ்ச்சிகளும் கூட வீட்டிலே நடைபெறுவதற்கான அற்புத வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாராத வகைகளிலே இந்த அமைப்பு சூரியன் தனுசு ராசிக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படும். முக்கியமாக செய்ய வேண்டியது, அதிகாலையிலே எழுங்கள், உங்களுடைய வேலைகளை திட்டமிடுங்கள். வியூகங்களை வகுத்து செயல்படுவதன் மூலமாக மாபெரும் வெற்றியை நீங்கள் பெற முடியும். எப்போதும் போல் சனி பகவானுக்கு சனி உரையிலே சனிக்கிழமை அனுமன் வழிபாடு போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யும்போது வெற்றி என்பது எட்டாக்கனியாக இருந்த வெற்றி என்று நீங்கள் நினைக்கக்கூடியது கிட்ட வரக்கூடிய மாபெரும் ஒரு திருப்பத்தை நீங்கள் காணக்கூடிய அற்புதமான அமைவு. அஷ்டமாதிபதி ஷஷ்ட இடத்துல இருக்கக்கூடிய புதன், ஷஷ்ட அஷ்டக அதிபதிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையிலே 6, 8, 12, 12 அமைவது விபரீத ராஜயோகம். சுருங்க சொன்னால் எவனுடைய வெற்றியாவது, யாரோ வர வேண்டிய, யாருக்கோ பெற வேண்டிய வெற்றியாவது நியாயமான முறையிலேயே உங்களுக்கு வந்துவிடக்கூடிய சூழ்நிலைகளை அமைத்து தந்து விடுவார் சனி பகவான். 6ஆம் இடம் 8ஆம் இடத்திற்கான அதிபதிகள் சுக்கிரனோடு சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே நல்ல முயற்சி, நல்ல வியூகங்கள் வெற்றி தந்துவிடக்கூடிய அமைப்பை தரும். ஆகையினால் தொழிலிலே வளர்ச்சி, கல்வியிலே வளர்ச்சிக்கான இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர் நேரங்களும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய உடல்நிலையிலே சற்று அக்கறை கொள்ளுங்கள். எந்த வயதினரானாலும் சரி, 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் என்றால் நிச்சயம் உடல்நிலையின் மீது சற்று கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வது சரி, சிறப்பாக இருக்கும். புதிய வாகனங்கள் தேவையென்றால் வாங்குங்கள், இல்லை என்றால் அந்த விஷயத்தில் ஈடுபடாதீர்கள். ஆனால் ஏதேனும் சொத்து வாங்க வேண்டுமென்றால் நீங்கள் யோசனை செய்து நல்ல ஆராய்ச்சி பின்பு வாங்குவது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் புது வீடு புகுவது அல்லது புதிதாக ஒன்றை ஏற்படுத்தி அதிலே துவங்குவது என்ற விஷயத்தை ஏற்படுத்தக்கூடாது. வேலைகளை செய்ய ஆரம்பிங்கள், துவக்கங்கள், அப்ளிகேஷன் போடலாம். ஆனால் அதை ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களை சற்று பொறுத்திருந்து ஆரம்பிப்பது சிறப்பாக இருக்கும். அன்பு நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்புகள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.